கடந்த 2008 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தென்மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரை திருப்பரங்குன்றத்திலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி வரை 144 கிலோமீட்டர் தொலைவுக்கு அகல ரயில் பாதை திட்டப்பணிக்கு அனுமதி கிடைத்தது. 800 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்ட பணியை ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஒன்றிய பாஜக அரசும் மாநில அதிமுக அரசும் கிடப்பில் போட்டது. பலமுறை வலியுறுத்திய போது திட்டப்பணிக்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் 32 கிலோமீட்டர் தூர ரயில் பாதை பணிகள் முடிவுற்றன. மேலவிட்டானிலிருந்து தூத்துக்குடி வரையிலான 18 கிலோமீட்டர் தூர ரயில் பாதையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சோதனை ரயில் ஓட்டமும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இத்திட்டத்தை முழுமையாக முடிக்க விருதுநகர் மாவட்டத்தில் 840 ஏக்கர், மதுரை மாவட்டத்தில் 227 ஏக்கர் நிலங்களும் கையகப்படுத்தும் பணிக்கு முந்தைய அதிமுக அரசு ஒத்துழைக்காததால் திட்டப்பணியை ஒன்றிய அரசு கைவிட்டது. இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிக்காக 77 சிறப்பு பணியாளர்களை நியமித்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் அரசாணையை வரவேற்றுள்ள மக்கள் நிலம் கையகப்படுத்தும் பணியை விரைந்து மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இன்னொரு 4-5 மாதத்திற்குள் இந்த நிலம் எடுப்பு சம்பந்தமான பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வந்து இடைக்கால பட்ஜெட், இந்த அரசின் கடைசி நிதிநிலை அறிக்கையாக, இடைக்கால அறிக்கையாக செய்யப்படக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் நிதி அப்போதான் ஒதுக்கப்படும். நிலம் எவ்வளவு வேகமாக கையகப்படுத்தி கொடுக்கப்படுகிறதோ அதை பொறுத்து தான் இந்த திட்டத்தின் வேகமும் அமையும். எனவே இந்த நிலத்தை கையகப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் உள்ளது. இப்போ அந்த நிலம் அவங்களுக்கு வந்து இழப்பீடு வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா, உடனே அது என்ன தொகைன்னு பார்த்து உடனடியாக கொடுக்க வேண்டும். உடனடியாக அந்த ஆய்வுக் கூட்டங்கள்லாம் வந்து கலெக்டர் தலைமையில் வந்து மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் கூடுமான அளவில் மாதந்தோறும் அந்த ஆய்வுக் கூட்டங்கள்லாம் நடத்தி அப்போதான் இதை வந்து சீக்கிரமாக பண்ண முடியும். மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் வெளியிட்டுள்ள அரசாணையில் விருதுநகர் மதுரை மாவட்டங்களில் உள்ள 432 ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகல ரயில் பாதை திட்டப்பணிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 114 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டு அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்திற்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு நிலம் கையகப்படுத்தும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதை அடுத்து புதிய அகல ரயில் பாதை திட்டம் மீண்டும் புத்துயிர் பெறும் என வணிகர்கள், ரயில் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தி தருவதால் அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.